தீவிரமடைந்த சிம் அட்டை மோசடி, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. பிரான்சில் கடந்த சில நாட்களாக சிம் அட்டை மோசடி தீவிரமடைந்த நிலையில் பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மோசடியாளர்கள் கையடக்க தொலைபேசியின் சிம் அட்டை வழியாக மக்களின் தனிப்பட்ட தரவை திருடுவதாகவும் தெரிய வந்துள்ளது. திருடப்பட்ட தகவல்களை கொண்டு பொதுமக்களின் பணத்தை கொள்ளையடிப்பதாக தெரிவித்துள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். 94% பிரெஞ்சு மக்கள் கையடக்க தொலைபேசி வைத்திருக்கிறார்கள். சிம் அட்டை மோசடி என்று அழைக்கப்படும் இந்த மோசடியால் அனைத்து மக்களும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மோசடி செய்பவர்கள் தொலைபேசி அழைப்பேற்படுத்தி தாம் குறித்த தொலைபேசி இயக்குநராக நடிப்பதாக தெரிய வந்துள்ளது. தாங்கள் சிம் அட்டையில் விண்ணப்பித்துள்ளதாகவும், அவ்வாறு விண்ணப்பிக்கவில்லை என்றால் குறுந்தகவலில் உள்ள இணைப்பை அழுத்துமாறும் மோசடியாளர் குறிப்பிடுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இணைப்பை அழுத்தவில்லை என்றால் புதிய சிம் அட்டை கிடைக்கும் என அழைப்பை ஏற்படுத்தும் மோசடியாளர் கூறு. மோசடி கடுமையாக பாதிக்கும் எனவும் பலர் புதிய சிம் அட்டைக்கு விண்ணப்பிக்கவில்லை என்பதால் இந்த மோசடி இணைப்பை அழுத்துவார்கள் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மோசடியாளர்கள் அனுப்பும் குறுந்தகவல் சரியானதாக தோன்றுவதாலும் எழுத்துப்பிழை அல்லது இலக்கண பிழைகள் இல்லை என்பதனால் மக்கள் நம்பிவிடுவதாகவும் தெரிய வந்துள்ளது. இணைப்பை அழுத்துவதால் தனிப்பட்ட தரவு குற்றவாளிகளின் கைகளுக்கு சென்று விடுவதாக தெரிய வந்துள்ளது. இந்த இணைப்பு மக்களை நேரடியாக தங்கள் போலி இணைய பக்கத்திற்கு அழைத்து செல்லும். அங்கு தனிப்பட்ட தகவல் கேட்டு உண்மையாகவே சிம் அட்டையை விண்ணப்பிக்க வைத்து சிம் அட்டை பெற்று முழு கட்டுப்பாட்டையும் எடுத்து வங்கி பணத்தை நிர்வகிப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இதனால் பாரிய அளவிலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த இணைப்பு மக்களை நேரடியாக தங்கள் போலி இணைய பக்கத்திற்கு அழைத்து செல்லும். அங்கு தனிப்பட்ட தகவல் கேட்டு உண்மையாகவே சிம் அட்டையை விண்ணப்பிக்க வைத்து சிம் அட்டை பெற்று முழு கட்டுப்பாட்டையும் எடுத்து வங்கி பணத்தை நிர்வகிப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இதனால் பாரிய அளவிலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் பொதுமக்களை அவதானமாக செயற்படுமாறும் இணைப்புகளை அழுத்த வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.